வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் மேடையிலிருந்து எழுந்து வாசலுக்கு ஓடி வந்து அமைச்சர் பிடிஆர் அவர்கள் செய்த செயல், அமைச்சர் பிடிஆர் அவர்களது செயலை பார்த்தவுடன் சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல், சுவாரஸ்யமான நிகழ்வு. இதை பத்தின மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் சில மாதங்களாக ஒதுங்கியே இருந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீண்டும் லைம்லைட்டிற்கு வந்திருக்கிறார். அதன்படி தொடர்ந்து சென்னையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே மீண்டும் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். இதனால் அமைச்சர் பிடிஆர் அவர்களது முகத்திலும் மீண்டும் புத்துணர்ச்சியை காண முடிகிறது. இந்த நிலையில்தான் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் உமாஜின் டிஎன் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். அப்போது இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து மேடையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், நமது ஆட்சியில் முதல் 2 ஆண்டுகளில் நிதியமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்றும், அந்த வகையில் நிதித்துறை போலவே தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினார். மேலும் வெளிநாட்டிற்கு சென்ற பின்னரும் தமிழ்நாட்டை மறக்காதவர், தமிழ்நாட்டிற்கு திரும்ப வந்த பிறகும் தொழில் வியாபாரம் என்று செல்லாமல் தாத்தா அப்பா வழியில் அரசியல் பயணத்தை தொடங்கியவர் பிடிஆர் என்றும், தன்னுடைய அறிவாற்றலை தமிழ்நாட்டு மக்களுக்காக அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் நான் பிடிஆர் அவர்களை தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றியதற்கு காரணம் மாற்றத்திற்காகத்தான் என்றும், அவரது தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலைவாய்ப்பு அதிகமாகும் என்றும், இதன் காரணமாகவே அமைச்சர் பிடிஆர் அவர்களை தான் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார். அதாவது அமைச்சர் பிடிஆர் அவர்கள் நிதித்துறையிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்ட போது அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீதுள்ள அதிருப்தி தான் என்றும், அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவுவதால் தான் அமைச்சர் பிடிஆர் அவர்களது இலக்கா மாற்றப்பட்டதாகவும் பல்வேறு யூகங்கள் வட்டமடித்தன. அதற்கு நேற்று நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். முன்னதாக நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வருகிறந்த போது வாசலில் காத்து கொண்டு நின்று அமைச்சர் பிடிஆர் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்றார். அதேபோல் நேற்று நிகழ்வில் அமைச்சர் பிடிஆர் அவர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மிகவும் நெருக்கமாக பழகினார். இதனால் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் நேற்று நிகழ்ச்சியில் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார். இன்னும் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வருவதாக சமீப நாட்கள் வரை எதிர்கட்சியினர் விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் அவற்றையெல்லாம் பொய்யாக்கும் வகையில் சமீப நாட்களாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் மிகவும் சகஜமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகின்றனர். சில நாட்களாக ஒதுங்கியிருந்த அமைச்சர் பிடிஆர் அவர்களை மீண்டும் லைம்லைட்டிற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மாண்டல குறிப்பிடுங்க.